என்னடா எதுக்கு தாமர பெட்டியோட வாசல வந்து நிக்கிறா? நம்மள வேணான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அனாத மாதிரி புள்ளைய வாசல்ல நிக்க வச்சிருக்காங்க. தாமர, என்னமா என்ன ஏமா என்னாச்சுமா? ஏன் வாசல்லையே நிக்கிற? என்னமா? எனக்கு அவளை பிடிக்கல. அவ இங்க என் மகனுக்கு பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இஷ்டம் இருந்தா உள்ள வரட்டும், இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலையட்டும். தாமர, யாரும் ஒண்ணு உள்ள கூப்பிடலையா? இல்லம்மா, மண்ணை விட்டு இறங்கி எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்கம்மா. என்னை யாரும் கூப்பிடலம்மா. நான் இப்ப என்னம்மா பண்றது சொல்லுமா? நான் இப்ப என்னம்மா பண்றது? தாமர, இது நீ வாழ போற வீடு. உள்ள இருக்கிறவரு ஓம் புருஷன். தாமர, முறையான வாழ்க்கை இல்லாம நான் எவ்வளவு பிரச்சனைகளையும் அவமானங்களையும் பார்த்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பார்த்து பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணத்திலேயே அவ்வளவு பிரச்சனைங்க வரும். இது பஞ்சாயத்துல முடிவு பண்ண கல்யாணம். நீ தாங்கணும், போராடணும், சமாளிக்கணும். ஏன் வாழ்க்கையை ஞாபகம் வச்சுக்கோ. பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன். எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். இனிமே இதுதான் என்னோட வீடு. யார் என்ன சொன்னாலும் நான் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்புமா. சொல்றேன், நான் சமாளிச்சுப்பேம்மா. நீ கவலைப்படாம கிளம்பு. சரிம்மா. தாமர, என்ன பிரச்சனை? உள்ள விட மாட்டாங்கறங்களா? நான் வேணா போய் என்னன்னு கேக்கணுமா? இருடா, இரு. வேண்டாம். என்னமா நீ? என்னாச்சுன்னு சொல்லு. நான் பாத்துக்கறேன் மாமா. அதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கறேன். இது என்னோட வாழ்க்கை, நான் பாத்துக்கறேன். நீங்க கிளம்புங்க. என்னக்கா, அவதான் சின்ன பொண்ணு, நடக்கிற விஷயத்தோட விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா, அது தெரியாம நீயும் கேட்டுட்டு இருக்க. அவ சொல்றது சரிதாண்டா. இப்ப அவ நம்ம கூட வந்துட்டா, இனி நிரந்தரமா அவ நம்ம கூடவே இருந்துட வேண்டியதுதான். நான் வாழ்ந்த வாழ்க்கைய அவளும் வாழ்ந்துடக்கூடாது. அதுக்கு அவ இங்க இருந்துதான் சமாளிக்கணும். இந்த நிலைமையில இவளை விட்டுட்டு நாம எப்படிக்கா ஊருக்கு போறது? இவளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னக்கா பண்றது? நாம உடனே இப்ப ஊருக்கு கிளம்ப வேண்டாம், ஒரு ரெண்டு நாள் பாப்போம். அப்படியே இவ பிரச்சனை தீரலனா அப்புறம் என்ன செய்யணுமோ செய்யலாம். பார்த்துக்கோ. சரி, கிளம்புற போலடா.
பாத்தா சாமியை கும்பிடுதா. நீ கிளம்புப்பா. ஆ சரிங்க சார். எங்க தனியா வரீங்க? அவங்க வரல? யாரு யாரா வைத்தரசில கொட்டிக்கிற மாதிரி காரியம் பண்ணவங்களே, பக்குவமா வழி அனுப்பிச்சு வரீங்களோ? இனிமே எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம்? பேசாம அவங்களே நிரந்தரமா கொண்டு வந்து இங்கேயே வச்சுக்க வேண்டியதானே? உங்களுக்கு அலைச்சல் மிச்சம், அப்பப்ப பாத்துக்கலாம். திருட்டுத்தனமா போன்ல பேசாம நேரடியாவே பேசிக்கலாம். அப்படி இல்லையா வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல எதிர்த்தாப்புலயோ சின்னதா ஒரு வீட்டை பார்த்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும். என்ன இப்படி எல்லாம் பேசுற? ஊருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, பொண்ணுங்களுக்கு ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னுதான் பொத்தி பொத்தி வச்சேன். ரெண்டும் தான் நாசமா போச்சே. முதல்ல உள்ளவா, உள்ள போய் பேசு. ஏன் வெளியே நின்னு பேசினா என்னவா? மான போகுதா? அதான் எல்லாம் போயிருச்சே. காலம் காலமா கட்டி வச்ச மானம் ஊரு சிரிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? காலையில இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க முடியாம விக்கி போய் நான் உட்கார்ந்துருக்கேன். நீங்க என்னடானா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து உங்களோட கொஞ்சம் கோலா விட்டு தெருவே அடங்கினதுக்கு அப்புறம் திருட்டுத்தனமா வந்து நிக்கிறீங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல வள்ளி. நீங்க பண்ண காரியத்துக்கு வேற என்னங்க நடக்கும்? நீங்க பண்ண பாவம் ஏன் பொண்ணு வாழ்க்கையை காவு வாங்கிருச்சு. நடிக்காதீங்க, வேதனை படுற மாதிரியும் அக்கறை இருக்கிற மாதிரியும் நடிக்கவே நடிக்காதீங்க. இந்த அப்பாவின் நடிப்பை பார்த்து ஏன் வந்ததா? எனக்கு என் பொண்ணு வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டு நிக்கிற உண்மையான ஆம்பளை இந்த மாதிரி நேரத்துல ஓடி ஒளியவும் மாட்டான், ஒப்பாரி வச்சுக்கிட்டு நிக்கவும் மாட்டான். உங்களோட லட்சணம் தான் கல்யாண மேடையிலே தெரிஞ்சு போச்சே. நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டினவே தப்பான ஆளுன்னு தெரிஞ்சதும் அந்த பையனை பெத்தவர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க? என்னங்க பண்ணாரு? தப்புன்னு தெரிஞ்ச உடனே புள்ளாடு கூட பார்க்காம அவனை அடிச்சு மிதிச்சாரா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து தடுக்கலனா அவனை கொன்னே போட்டிருப்பாரு. அவரு மனுஷன், நல்ல தகப்ப. நீங்க என்னத்துக்கு செஞ்சு கிழிச்சீங்க? எல்லாத்தையும் வெறுமனே பாத்துக்கிட்டு மூணாவது மனுஷன் மாதிரி கூட்டத்துல ஒருத்தரா நின்னு கைய பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க. நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கு ஒரு ஆபத்துனா தான் உசர குடுக்கறவன் தான் ஆம்பளை. ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிறவன் இல்ல. என்ன குரல வசதி பேசினா பயந்துருவாங்களா? அவ்வளவு பெரிய தப்பு பண்ணவங்கள அடிச்சு உதைக்காம என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுன்னு கை கூப்பி நின்னீங்களே, அங்கேயே தெரிஞ்சு போச்சு உங்க லட்சணம். அவ பொண்ணு நல்லா இருந்தா போதும், என் பொண்ணு எக்கடிக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. போதும், என்ன மீறி எல்லாமே நடந்து போச்சு. எப்படிங்க உங்களால சுலபமா சொல்ல முடியுது? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, தேவி வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நீங்க தான் காரணம். உங்க மேல இருந்து கோபத்துல தானே நம்ம பொண்ணுக்கு பார்த்த மாப்பிளைய அந்த கொலகார பாவிங்க தூக்கிட்டு போனாங்க. உங்களை பழி வாங்கறதா நினைச்சுதானே நம்ம பொண்ணுக்கு பார்த்த மாப்பிளைய அந்த பொண்ணுக்கு கட்டி வச்சாங்க. அவ வராம போனதுனால தானே இப்படி ஒருத்த வந்து என் பொண்ண ஏமாத்திட்டா. உங்க கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு அவமானந்தான். அது எல்லாத்தையும் இப்படி நாள நான் தாங்கிக்கிட்டது என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா இன்னைக்கு அவளை உசுரோட புதைச்சிட்டீங்களே. இல்ல வள்ளி, நான் கண்டிப்பா ஏதாவது. போதும், சமாதானம் சொல்றத நினைச்சுக்கிட்டு இன்னும் சாகடிக்காதீங்க. உங்களால எதையுமே சரி செய்யவே முடியாது. இன்னைக்கு என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்க, உள்ள போய் பாருங்க. வள்ளி ப்ளீஸ் போங்க. Ha ha ha.
நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுத்து கழுத்துல தாலிய கட்டிக்கிட்டு ஒருத்தி வந்திருந்தா அவளுக்கு ஆர்த்தி என்ன? 1000 பேரை வச்சு ஆடம்பர வரவேற்பு தந்திருக்கலாம். அநியாயமா ஒரு குடும்பத்தை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவளுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? எனக்கு அவளை பிடிக்கல. என் மகனுக்கு பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இஷ்டம் இருந்தா உள்ள வரட்டும், இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலையட்டும். என்னாச்சம்மா, ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க சொல்லுமா? நைட்டு முழுக்க விளைவா இருந்த? வீட்டுக்குள்ள போல? இல்ல, எப்படி போறது? யாரும் கூப்பிடலையே. யார் கூப்பிடலன்னா என்ன? நீ பாட்டுக்கு உள்ள போக வேண்டியதானே.
நீ விருந்தாளியாவா வந்திருக்க? இதுவும் வீடு மாதிரி தானே? அப்புறம் இதுக்கு மூணாவது ஆள் மாதிரி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு உரிமையான ஒரு விஷயத்துல வேற யார கேட்கணும்? உள்ள வாமா. வாமா. இல்ல மாமா. அவரு யாரு? அவங்க. நானும் இந்த வீட்டுல ஒரு ஆள் தான். நான் கூப்பிட்டா பத்தாதா? உள்ள வாமா. வாமா வாமா. அதான் கூப்பிடுறேன்ல, வா. இல்ல, நான் என்னால உங்களுக்குள்ள கௌரி. கௌரி என்னங்க? நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. ராத்திரி முழுக்க வெளிவா இருந்த? வீட்டுக்குள்ள போல? இல்ல, எப்படி போறது? யாரும் கூப்பிடலையே. இந்தடா காஃபி. கௌரி. கௌரி என்னங்க? என்னங்க, அவங்கள நல்லபடியா அனுப்பி வச்சிட்டீங்களா? என்ன கௌரி இப்படி பண்ற? ராத்திரி முழுக்க அந்த பொண்ணு வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்கா. உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட உறுத்தலா இல்லையா? எதுக்கு அம்மாவை திட்டுறீங்க? உள்ள அவங்கள வர வேண்டாம் இல்ல வரக்கூடாதுன்னு சொல்லலையே. என்னை கடத்த அடியாட்களை வச்சு என் முதுல கத்திய காட்டி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு தெரியாதா? நேத்து உங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட இந்த வீட்டுக்குள்ள நுழையாதங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்லல. நீங்க ரெண்டு பேரும் பண்ண வேலைக்கு வேறொரு பொண்ணா இருந்தா பிறந்த வீட்டுக்கே போயிருப்பா. போகலல்ல, வெளியதானே நிக்கிறா. இப்ப தெரியுதா அவ எவ்வளவு பெரிய அழுத்தக்காரின்னு? கௌரி, இன்னும் அந்த பொண்ணு உங்க ரெண்டு பேரையும் மதிக்கிறதுனால தான் உள்ள கூப்பிடுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கா. நான் உள்ள வான்னு கூப்பிட்டேன், உன் வார்த்தைக்கு பயந்து வரமாட்டேன்னு வெளி நிக்குது. என்னங்க வழக்கமா சீரியல்ல வர மாமியார் மாதிரி கொடுமைக்காரியா என்ன ப்ரொஜெக்ட் பண்றீங்களா? இத பாருங்க, நான் நேத்தே சொல்லிட்டேன், அவ சங்காத்தமே எனக்கு வேண்டாம். எனக்கு அவ தேவையில்லை, அவ்வளவுதான். அரவிந்த். நான் நீங்க கிடையாது, நான் மனுஷன், ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷன். டேய், நீ ஒரு டாக்டர் படிச்சவன் அதானே? எனக்கும் பசிக்கும் தூக்கம் வரும், அடிபட்டா வலிக்கும். எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குப்பா, அதுல கொஞ்சம் ஆசைகள் எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் கலைஞ்சு செத்துடுச்சு. அவளை என்னால மன்னிக்கவும் முடியாது, அவளை சீக்கிரத்துல மறக்கவும் முடியாது. நான் அவன் மூஞ்ச பாக்கிறது கூட விரும்பலப்பா. அவளா வந்தா வரட்டும், இல்லைன்னா அப்படியே போட்டோம்.
பட் ஒன் திங், அவ உள்ள வந்தாலும் வராம போனாலும் அவ என்னால அனுபவிப்பா. நிறைய அனுபவிக்க போறான். உங்கள் ஸ்டார் விஜய்.